ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன், துணிவா வாரிசா வாரிசா துணிவான்ட்டு டைட்டிலேயே போட்டிருப்பேன். உங்களுக்கு டைட்டில் பார்த்துக்கிறப்பவே தெரிஞ்சிருக்கோம் என்ன பண்ண போறேன்ட்டு. பட் இது ஒரு ட்ரோலிங் வீடியோ மட்டும் இல்லவே இல்லை, ஜஸ்ட் ஆன்லைனில் தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கான ஒரு ரியாக்ஷன் வீடியோ மட்டும்தான். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க நடுவுல நெல்சாவு கூட்டு வந்து இருக்கிறீங்க, ஆனா நீ எங்க ஆளுனா அப்படின்னு சொல்றப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஒருவேளை பீஸ்ட் டூவா இருக்குமோ யாருக்கு தெரியும், படம் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். வாழ்க வளமுடன் ப்ரோ. படம் வித் தலைவி சி துணிவு போஸ்ட் பண்ணணும். ஏய் வாழிடா சி ப்ரோ, என்னடா போஸ்ட் மார்ட் பண்ணாலும் சி போஸ்ட்போர்ட் பண்ணாலும் துணிவு தான் ஜெயிக்கும். ஓகேவா, வாரிசா ஜெயிக்கும். ஓகேவா, அதனால வந்து போயிட்டு துணிவு பாருங்க. உங்கள் வாரிசு தான் கண்டிப்பா நல்லா ஓடும். ஏன் ப்ரோ ஒரு மாதிரி பேசுற, தண்ணி தான் தேவைப்படுமா? நீங்க உங்க ரெண்டு பசங்களை தான் ஃபேமிலின்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க, கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. என்னங்க ஜென்ராசு, என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் பொங்கல் வாரிசு பொங்கல் நீ வந்தா கொல்ல பண்ணிடுவே. உன்ன நான் எங்க வரேன், நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி என்னங்க ஆவுனா நெல்சாவ போட்டு அடிக்கிறீங்க. என்னங்க பண்ணாரு அந்த மனுஷன், ஒரே ஒரு பீஸ்ட் என்று படம் எடுத்தாரு, அதுதான் அவர் பண்ண தப்பா? எல்லாருக்கும் இந்த வாரிசு படையோட எக்ஸ்பெக்டேஷனோட தளபதி 67 லோகேஷ் கனகராஜோட படத்து மேல தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. பட் ஆனால் தலைப்படம் மோதுதுன்றதுனால வாரிசு படத்தை நாம தான் காப்பாற்றணும் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே சப்போர்ட்டாக நிற்கிறோம். ஏன்னா நானும் ஒரு தளபதி ஃபேன். போட்டேட்டருக்குள்ள செம மாசத்தா இப்படிலாம் நடக்காதுங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸ் ரொம்ப டீசெண்டான பசங்க, தளபதி தலை ஃபேன்ஸுக்கும் டீசெண்டான பசங்க. இந்த அளவுக்குலாம் நடக்காது, பட் ஓரளவுக்கு நடக்கலாம், அது மட்டும் கரெக்டாக சொல்லலாம். ஓரளவுக்கு சும்மா செய்வாங்க நம்ம பசங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட்ட ஒண்ணு ஏதாவது ஹெல்ப் பண்றா? ஏதாவது கேண்டா, ஏன் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற, காலேஜ் ஃபீஸ் கட்டுற, ரூம் வாடகையும் கொடுக்குற, இவ்வளவு செய்யற, இதுக்கு மட்டும் ஏன் அப்படி யோசிக்கிற? பைக்ண்டிங் பண்ற மாதிரி இருக்குது, இருக்குது படம். ஓகே கைஸ், வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு எனர்ஜியாக இருக்கும் நம்புறேன். சரி ஓகே கைஸ், எல்லாருக்கும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.